ஆர்பிஐயோட சவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்கத்தை நம்ம நகையாவோ இல்லை கோல்ட் பிஸ்கட்ஸாவோ வாங்குறப்ப செய்கொலி சேதாரம் மாதிரியான சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி பியூரிட்டியும் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கோல்ட் பாண்ட்ஸை வாங்குறப்ப நமக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கே வாங்கிக்கலாம், விற்கிற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கே விற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க பீரியட் முழுக்க நமக்கு ஆனுவலி 2.5% அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த பாண்ட்ஸ் ஆர்பிஐ இஷ்யூ பண்றாங்க. இதை நீங்க பேங்க்ஸ், போஸ்ட் ஆபீசஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்பிஐயோட வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேங்க்ஸும் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. பாண்ட்ஸோட மேக்ஸிமம் டெனோர் பீரியட் 8 இயர்ஸா இருந்தாலும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எப்ப விற்கணும்னாலும் வித்துக்கலாம். ஒரு பர்சன் ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1 கிராம்ல இருந்து மேக்ஸிமம் 4 kg வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பாண்ட்ஸை வாங்குறப்ப நம்ம பேன் நம்பர் கொடுக்கணும். அப்போ நமக்கு ஒரு யூனிக் ஐடி அவங்க கொடுப்பாங்க. அந்த யூனிக் ஐடி வச்சு தான் நம்ம எத்தனை தடவை பாண்ட்ஸ் வாங்கணும்னாலும் நம்மளால வாங்க முடியும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.